ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலரனிஸ் வ்ளாக். இன்றைக்கி இந்த வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலோப் ஜாமுன் செய்கிறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, பிஸ்கட்டை வச்சு குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம குலோப் ஜாமுன் மாவு வாங்கி எப்படி செய்வோமோ அதே டேஸ்டில் தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மழைக்கெல்லாம் குழந்தைங்க ஏதாவது ஸ்வீட் கேட்டாங்க அப்படின்னா, வெளியில் போக முடியாத சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி பிஸ்கட் வச்சு ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். பார்க்கவே அவ்வளோ ஜூஸியாக இருக்கு பாருங்களேன், அப்படி சுகர் சிரப்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இது வந்து 10 ரூபாய் பிஸ்கட் பேக்கெட் ஐ திங்க், அது வந்து 2 பேக்கெட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் பிஸ்கெட்டு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த பிஸ்கெட் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஒரு பிஸ்கட் பேக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து 1/2 கப் வந்து சுகர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நிறைய எடுத்துக்கலாம். பால் வந்து ஒரு 2 டம்ளர் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ பிஸ்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா 2-3 உடச்சி நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். ஏன்னா அதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நம்ம வந்து மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசையணும். குலோப் ஜாமுன் மாவு வரும் இல்லைங்களா, ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நம்ம கிளறிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப பால் அதிகமாகி ரொம்ப தளர இருந்தது அப்படின்னா, அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஹீட் பண்ணிங்கன்னா மறுபடியும் அப்சர்வ் பண்ணிக்கிறோம், அந்த பாலெல்லாம் இஞ்சிற வரைக்கும் அடுப்பில் வச்சு மறுபடியும் கிளறிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆனால் வந்து பால் எவ்வளோ தூரம் விடுறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து அது சாஃப்டாக வரும் மாவு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு கொஞ்சம் தளர மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் வச்சு நல்லா கிளறிக்க போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு கிளறினீங்க அப்படின்னா நல்லா கெட்டி ஆகிடும் மாவு. ஸோ இதை கிளறி வச்சு இதே சமயம் வந்து நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1/2 கப்பு சுகருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் வந்து தண்ணி ஊற்றின போதும். எனக்கு வந்து சுகர் சிரப் நிறைய வேண்டாம், ஜஸ்ட் அதை அப்சர்வ் பண்ணால் போதும். ஏன்னா நாங்கள் யாரும் பெருசாக சாப்பிட மாட்டோம். ஸோ அந்த இது குலோப் ஜாமுன் ஊறுறதுக்காக மட்டும்தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்பு சுகருக்கு 1/2 கப்லேருந்து 3/4 கப் இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு வந்து ஒரு 1 கப் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரைஞ்சதுக்கப்புறம் கை வச்சு பார்த்தா வந்து பிசு பிசுன்னு வரணும். ஸோ அதுதான் வந்து நார்மல் கன்சிஸ்டன்சி. இப்போ அது ரெடி ஆகிற டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து இந்த மாதிரி ஆகிடும், நம்ம அடுப்பில் வச்சு இறக்கின உடனேயும். ஸோ லைட்டாக கையில் நெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒருக்கா அழுத்தி பிசைஞ்சு கொடுத்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பால்ஸாக வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். கையில் மறுபடியும் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக விரிசல் இல்லாமல் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மலையில் குழந்தைங்க வீட்டில் இருந்தாலே ஏதாவது சாப்பிடணும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ டக்குன்னு வெளியில் போய் வாங்க முடியாத சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் வந்திருக்கு எனக்கு 2 பிஸ்கட் பேக்கெட்டுக்கு. இப்போ சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய்த்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி அந்த குலோப் ஜாமுன் பால்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சுக்கலாம். நெய்லேயே பொரிக்கிறவங்களும் இருக்காங்க, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய்யில் கூட பொரித்து எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எண்ணெயில் தான் பொரித்து எடுக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா போட்ட உடனே கிளறக்கூடாது. ஒரு 2-3 செகண்ட்ஸ் விட்டிங்கன்னா அதுவே பபுள்ஸ் மாதிரி மேலே வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். ரெண்டு பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம், ஏன்னா அது வேகிறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் வேணும் இல்லையா. ஸோ அதனால் 2 பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்படி ஒரு 2-3 செகண்ட்ஸ் கழித்து லைட்டாக தான் அப்படியே ஷேக் பண்ண மாதிரி பண்ணோன்னா உங்களுக்கு பால் வந்து உதிர்ந்து வராது அந்த குலோப் ஜாமுன் மாவு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வெளியில் டக்குன்னு கருகிடும், உள்ளே மாவு வேகாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அழகாக கோல்டன் ப்ரௌனில் வந்து இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் வந்து பொரித்து எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஆற விடணும். எடுத்தோடனே அப்படியே எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுறக்கூடாது. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அதை நல்லா ஆற விட்டுட்டு இப்போ வந்து அந்த சுகர் சிரப்பில் வந்து போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு இது நல்லா வந்து ஒரு 2 to 3 hours ஆர் 4 hours கூட நல்லா வந்து சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையாலுமே நார்மலாக ஒரு குலோப் ஜாமுன் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் தான் இருந்தது. ஸோ இப்படியே வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஈவினிங்கில் தான் எடுத்து செக் பண்ணேன். ஸோ அப்படியே கட் பண்ண உடனே கட் ஆகிடுச்சு. அவ்வளோ ஜூஸியாக சுகர் சிரப் எல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிருந்துச்சு. ஸோ நிஜமாகவே சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் கமெண்ட்ஸை சொல்ல மறக்காதீங்க. தேங்க்யூ.